ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முதல்ல பஸ்திரிக பிராணாயமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது இது பிராணாயமம் சொல்கிறத விட இது ஒரு விதமான ப்ரீதிங் எக்ஸசைஸ். இது இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இது COVID-19 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட கோளாறு இன்றைக்கி காலம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே, இன்றைக்கி சைனஸ் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். சைனஸ் ப்ராப்ளம், சைனோவைட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீசிங் ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய இந்த ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்மா, நிறைய இந்த மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு எல்லாமே இந்த இப்போ பண்ணக்கூடிய இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது ஹார்ஸ் ப்ரீத் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுறோம், இப்படி நீங்கள் சாதாரணமாகவே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இந்த கைகளை என்ன பண்ணுறோம், கைகளை மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கும் பொழுது பாருங்கள், ஸோ கை மேலே போகும்பொழுது மூச்சை இழுக்கிறோம். கையை வேகமாக ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்தா என்ன பண்ணும், ஒரு ஷட்டரை பிடிச்சி இழுத்தா வேகமாக இழுப்போம் இல்லையா, அந்த வேகத்தை கையில் காட்டணும். அந்த வேகத்தோடைய மூச்சை வெளியில் விட போகிறோம். இப்போ நான் ஒரு 10 ரவுண்ட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒவ்வொரு பிராணாயாமம் அல்லது இந்த மாதிரி சுவாச பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நடுவில் கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ணினது ஹார்ஸ் பிரெத். இப்போது அடுத்து பண்ணக்கூடியது இது டாக் பிரெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம நாய் எப்படி வந்து நம்மளுக்கு மூச்சு இறைக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கால்களை இந்த மாதிரி அகட்டி வச்சுக்கிறோம், ஓகேங்களா. வச்சுட்டு இந்த கைகளை இந்த மாதிரி ரெண்டு கையும் இப்படி ஒட்டி இருக்கணும். இப்போ இது என்ன பண்ணுறோம், நாய் வந்து மூச்சை ரொம்ப இழுக்காது, ரொம்ப அதாவது வேகமாக இழுத்து வேகமாக விடும். ஷேலோ பிரீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நிறைய மூச்சு உள்ளே போகாது. அந்த மாதிரி இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், நாக்கு வெளியில் துருத்திட்டு என்ன பண்ணுறோம், இப்போது